ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நீர்மையின் பயணம். மிக முக்கிய செய்தி துளிகள் இதோ உங்களுக்காக. குவைத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய விமானங்களை இயக்க விமானங்களுக்கு கிரீன் சிக்னல் வழங்கப்பட்டுள்ளது. ஸ்வைக் மற்றும் மஹபலா பகுதிகளில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோருக்கான ஒரு தனி மருத்துவமனை அமைத்திட குவைத் அரசாங்கம் முன் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இதற்கிடையில் கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு எதிராக போராட்டத்தில் உதவ 15 இந்திய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் குழு சனிக்கிழமை அன்று விமானம் மூலம் குவைத் வந்து இறங்கியுள்ளது. இந்த மருத்துவ குழு 2 வாரங்கள் தங்கியிருந்து மேலும் குவைத்தின் மருத்துவ ஊழியர்களுக்கு பயிற்சி அளிப்பதோடு கூடுதலாக பாதிக்கப்பட்ட நபர்களை பரிசோதித்தல் மற்றும் சிகிச்சை அளிப்பது தொடர்பான மருத்துவ உதவிகளையும் வழங்கும். குவைத் கத்தோலிக்க திருச்சபை பிஷப் காமிலோ பாலின் காலமானார். அவருக்கு 76 வயது. சுகாதார அமைச்சகத்துடன் இணைந்து பணிபுரிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் தன்னார்வ தொண்டு புரிய விரும்புவோர் வலைத்தளம் மூலம் பதிவு செய்திட வலைத்தள இணைப்பை ஒன்று வெளியிட்டுள்ளது குவைத் சுகாதார அமைச்சரகம். இந்திய வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் குவைத்தில் வாழும் இந்தியர்களை இந்தியாவிற்கு அழைத்து கொள்ள 2 வாரங்கள் ஆகுமே. முதலில் பொது மன்னிப்பில் உள்ளவர்கள், பிறகு வயதானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் என்று திட்டமிடலின்படி அனைவரையும் நாட்டிற்குள் அழைத்துச் செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். விவரம் இவ்வாறு இருக்க, இந்திய மற்றும் இலங்கை அரசாங்கம் தங்கள் நாட்டை திரும்பப் பெறுவதற்கான ஏற்பாட்டில் தாமதம் காட்டி வருகின்றார்கள். குவைத் அரசாங்கம் அந்நாட்டு அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். குவைத் வணிகம் மற்றும் கைத்தொழில் அமைச்சரகம் கோஆபரேட்டிவ் கடைகளில் ஷாப்பிங் செய்வதற்கான வெப்சைட் ஒன்றை ஞாயிறு அன்று சோதனைக்காக நிறுவியுள்ளது. கொரோனா வைரஸ் பரவுதலை கட்டுப்படுத்த வெப்சைட் மூலம் ஷாப்பிங் செய்யும் முறையை ஏற்பாடு செய்துள்ளது. ஏவியேஷன் இயக்குநரகம் அறிவித்துள்ளது. மார்ச் 13 முதல் அனைத்து பயணிகள் விமானங்களை முற்றிலுமாக நிறுத்துவதாக குவைத் அரசாங்கம் அறிவித்திருந்தது. கொரோனா வைரஸ் பரவுதல் அதிகமானதால் குவைத் அரசாங்கம் வெளிநாட்டினர்களை தங்கள் சொந்த நாட்டிற்கு அனுப்ப முடிவு செய்திருந்தது. அதற்காக சிவில் ஏவியேஷன் இயக்குநரத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. அதன் காரணமாக சிவில் ஏவியேஷன் இயக்குநரகம் விமான நிலைய நிறுவனங்களுடன் ஒன்றிணைந்து அந்தந்த சொந்த நாடுகளுக்கு திரும்பிச் செல்ல ஆர்வமுள்ள வெளிநாட்டினருக்கான விமானங்களை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டு வருகிறது. கிடைத்த முக்கிய செய்தி துளிகள் இவை. இது போன்ற செய்திகளுக்காக என்றும் இணைந்திருங்கள் என்பிஎஸ் தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்பிஎஸ் தமிழ் சேனல். பை ஃப்ரம் ஷோபா.